திருப்பூர்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காதல் பிரச்சனை, ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்குது. ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகிருந்துருக்குறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் பண்ணிடலன்னே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே வேதனை, அதுவும் இப்படி தூக்கம் இல்லாமல் கடும்பாடு பட்டு நிம்மதி இல்லாமல் கவுன்சிலிங்க்கு வருது. அப்போ அந்த ஏம்மா, உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் மனசு இப்படி தான் வேதனைப்படும், அது சம்மந்தமான தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ திங்க் பண்ணாத, அது சம்மந்தமான நீ திங்கிங்க்கு போகாத, தாட்டாக வந்துட்டு போட்டோம், திங்கிங் மட்டும் போகாத. சப்போஸ் நீ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியான ஒரு பைண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் நீ சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறாருன்னா நீ திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நீனும் யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அவனும் யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நீ ஏமாந்ததுனால, நீ எதிர்பார்த்த நடக்காதனால உனக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அது சும்மா தாட்டு வரத்தான் செய்யும். அதை இயற்கைன்னு எடுத்துக்க, அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி விட்டேன். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. சரி, இப்போ மறுநாள் காலையில் இது எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ நேற்று பேசின கவுன்சிலிங் இன்னும் சரியாக போதுமான அப்படி இல்லை போல், இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போலன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா அன்னைக்கு காலையில் இடமுலிருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவச நிலையமாகவும் இருக்குது. என்னுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீரலை, அது அப்படி தான் இருக்குது. ஆனால் மனசு மட்டும் ஒரே ஆனந்தமாக இருக்குது. இது ஏன் இப்படி வந்துன்னு எனக்கு தெரில. ஏன்னா சிலவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மன இறுக்கங்கள் வந்து தளர்ந்து அது போக்கில் விட்டுட்டிங்கன்னா அது போக்கில் ஓடிடும். அந்த தளர்ந்து போன நிலையில் இந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள் கூட ஏற்படும். இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர் தான், என் கூட எல்லாம் பழகிட்டு தான் மீட்டிங்லாம் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் வசதி, கொஞ்சம் சுமாரான வசதி தான். ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தான், செல்ஃபோன் எப்படியோ மிஸ் ஆகிட்டுது. செல்ஃபோன் காணாமல் போச்சு, காணாமல் போச்சுன்னு சொல்லி நாலஞ்சு நாள் புலம்பிக்கிட்டே இருந்துட்டான். ஒரு அஞ்சாவது நாள் என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த செல்ஃபோனே எனக்கு வேண்டாம், ஏன்னா செல்ஃபோனை நினைக்க நினைக்க துன்பந்தான் வந்துக்கிட்டே இருக்கு, செல்ஃபோனே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டான். இப்போ என்னாச்சு சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவனுடைய மன இயக்கத்தையே தூக்கி போட்டான். அது ஏதோ ஒரு வகையான மாற்றத்தை, அவனுக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இப்போவும் சொல்லிக்கிட்டே இல்லைறான், எனக்கு அந்த நாளில் இருந்து என்னுடைய பாடியே எனக்கு காணாமல் போச்சுது. இப்போ நான் பாடி இருக்கிற மாதிரி தெரில, பாடி இல்லாமலே நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு பாடியே இல்லைங்கிறான், உடலுங்கிறதே இல்லாமல் போச்சுங்கிறான். இப்படி சில அனுபவங்கள், விசித்திரமான அனுபவங்கள் கூட ஏற்படலாம். இந்த அனுபவங்கள் முக்கியம் கிடையாது. அந்த மனோ இயக்கத்தை வந்து நம்ம எதையோ ஒன்று பண்ணி ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தணுங்கிறது தான் தப்பாயிடும். மனசை பொறுத்தவரை நீங்கள் வந்து செய்கிற செயல்ங்கிறது இருக்குது, மன இயக்கங்கிறது ஒன்று இருக்குது, ரெண்டு அம்சம் இருக்குது. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219 06 5. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள்
வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.